தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிஃப்டியோடைய மூமெண்டம் 16th May 2023 அன்றைக்கி எப்படி மூமெண்டம் நடந்திருக்கு. இதில் ரெண்டு விதமான ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஒரு ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸாக நல்லா முடிஞ்சிருக்குது. ஆனால் இன்னொரு ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அது ஃபெயில் ஆயிருக்குது. ஸோ அது என்ன மூமெண்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட்டை கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வீடியோ போகலாம். பார் ப்ளே பண்ணுவோம். 16th May 2023 அன்றைக்கி நடந்தது, இன்றைக்கான மூமெண்டம் தான் இது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மூவ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு மார்க்கெட் மூமெண்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிஃப்டியை பொறுத்தவரை மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டுருக்குது. ஸோ இதை நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கிட்டுருக்குது. கீழே இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சேனல் ட்ரா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. ஸோ சேலிங் ப்ரெஷர் ஃபஸ்ட் இங்கேருந்து ஒரு சேலிங் நடந்திருக்கு, திரும்ப இதிலேருந்து ஒரு சேலிங் நடந்திருக்கு, திரும்ப அதுக்கடுத்தும் அதே லைன்லேருந்து இன்னொரு சேலிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல திரும்பவும் ஒரு சேலிங், இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு சேலிங் நடந்திருக்கு. இப்போ இந்த சேலிங் ப்ரெஷரை பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ இதோடைய ப்ரைஸ் மூமெண்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இருந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு பையிங் நடந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் கீழே இருந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு பையிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சேலிங் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு சேலிங், செகண்ட் சேலிங், தேர்ட் சேலிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சேலிங்கை பிரேக் பண்ணிச்சு. அப்போ இங்கே வந்து ஒரு சேனலை பிரேக் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஃபாஸ்ட்டாக இது வந்து ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதில் என்ன அப்படின்னா, நமக்கு ப்ராப்பராக வந்து இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணுது, சேலிங் ப்ரெஷர் குறைஞ்சி. அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இதான் அந்த ஓப்பனிங் ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓப்பனிங் ட்ரேட், இதில் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல இதுக்கு கீழே போச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணணும். இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸு. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது ஃபாஸ்ட்டாக. அந்த டார்கெட்டை என்ன செஞ்சிருச்சு, நிஃப்டி வந்து அந்த டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது இதுதான் அந்த ஓப்பனிங் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த ஓப்பனிங் ட்ரேட் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம்னா, ஒரு சேனல் பிரேக்குங்கிறத இதை ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மார்க்கெட் மேலே போகிறதுனால இதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கேருந்து இன்னொரு பையிங் ப்ரெஷர், இன்னொரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. மேலே போனதுக்கப்புறம் உடனே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ரீடெஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கலாங்க. இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். இந்த லைனை டச் பண்ணும்போது நம்ம திரும்ப பை பண்ணலாம். ஸோ திரும்ப மார்க்கெட் வந்து அதுக்கு பக்கத்தில் வந்துச்சு, பட் அந்த லைனை டச் பண்ணல. அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ இங்கேருந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனது, மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எடுத்துருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் கீழே இறங்கி அகெயின் சப்போர்ட் எடுத்துருக்கு. இது ரெசிஸ்டன்ஸு, திரும்ப சப்போர்ட்டு. ஸோ ரீடெஸ்ட்டை வந்து பண்ணணும்னு வச்சா ரீடெஸ்ட் இங்கே நடக்கலை. திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது அதே லைனில். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணலாம். அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங், இது இன்னொரு ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்படி கனெக்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மூவ் வந்து மேபி நமக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்குது, அதே மாதிரி சப்போர்ட் எடுக்குது. பட் மார்க்கெட்டை இந்த சப்போர்ட் எடுத்து இந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் லெவல் இங்கே இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கீழே பிரேக் ஆகிடுச்சுங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா, இந்த பாயிண்ட்டில் பையிங் ப்ரெஷர் இருக்க வேண்டிய இடத்துல பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து நோ பையர்ஸ். இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கணும், பையிங் ப்ரெஷர்லாம் மார்க்கெட் கீழே இறங்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த லைனை டச் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம ரீடெஸ்ட் இந்த இடத்துல நமக்கு பிரேக் பண்ணோன்னே இந்த இடத்துல ரீடெஸ்ட்டு. ஸோ இது ரீடெஸ்ட் ட்ரேட் நம்ம இந்த இடத்துல எடுத்துருவோம். ரீடெஸ்ட் ட்ரேட் எடுத்துருப்போம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகுதான்னு போய் பார்க்கலாம். ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுதான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ரெண்டாவது மூணு கேண்டில் கிட்டத்தட்ட ஹோல்ட் ஆயிடுச்சு. நாலாவது கேண்டில் ஹோல்டு, அஞ்சாவது கேண்டில் கீழே இறங்கிடுச்சு, ஆறாவது கேண்டில் ஹோல்ட் ஆகுது. அப்போ இங்கே ரீடெஸ்ட்டில் சப்போர்ட் இல்லை. அப்போ ரீடெஸ்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் மூமெண்டம் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு 4-5 கேண்டில்ஸ் பார்க்குறோம்.
வெயிட் பண்ணுறோம், மூமெண்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஆயிடணும். ஓகே, ஒருவேளை இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல இந்த இடத்துல ரீடெஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சுன்னா திரும்ப அதே லெவலுக்கு திரும்ப கண்டிப்பாக வரும், அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒருவேளை என்ட்ரி எடுத்திருக்கீங்க, இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க, மார்க்கெட் மேலே போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 candle ஹோல்டு பண்ணிப்பீங்க, மார்க்கெட் என்ன செஞ்சிருச்சு கீழே இறங்கிடுச்சு. இப்போ கொடுத்து 7 candle ஆயிடுச்சு. நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7 candles. அப்போ நம்ம வந்து இந்த இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 7 candles வரைக்கும் பார்க்குறோம், மூமெண்டம் இல்லைனா சேம் ப்ரைஸில் நம்ம என்ன செஞ்சிடணும், அது சேம் ப்ரைஸ் இருந்தாலும் சரி, 2 point கூட இருந்தாலும் சரி, 2 point கம்மியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மார்க்கெட்டில் பாருங்கள், அதுக்கப்புறம் ஹோல்ட் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட்டில் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் பை பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் மேலே தான் போகணும் ஹோல்ட் பண்ணியிருந்தால் கூட திரும்ப அதே லெவலுக்கு வருங்க, கண்டிப்பாக வந்து அந்த லெவலை வந்து டச் பண்ணணும். நீங்கள் கவனிங்க பாருங்கள், திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் கூட பாருங்கள் அதே லெவலை என்ன செய்யுது, அகெயின் 2-3 times டச் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 7 candles எக்ஸிட் பண்ணிடணும். அது இதுதான் நம்ம வந்து ரீடெஸ்ட் ஃபெயில்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறோம், மூமெண்டம் போகும்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்டம் நடக்கலை, ஒரு 7 candles பார்க்குறோம், 7 candles மூமெண்டம் நடக்கலை அப்படின்னா சேம் ப்ரைஸ்லேயே என்ன பண்ணிட போகிறோம், எக்ஸிட் பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து இதுதான் சொல்கிறோம் ரீடெஸ்ட். இந்த இடத்துல இங்கே வந்து என்ன இருக்குது, ஃபெயில்டாயிருக்கு, ரீடெஸ்ட்டு ஃபெயில்டாயிருக்குது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீடெஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கிறோம், ரீடெஸ்ட்டை பொறுத்தவரை ஸ்டாப் லாஸ்ங்கிறதுலாம் நமக்கு இருக்காது. ரீடெஸ்ட் ட்ரேட்டை பொறுத்தவரை ஸ்டாப் லாஸ் பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. என்ட்ரி எடுத்தவொடனே நமக்கு வந்து ஒரு 4-5 candles தான் மார்க்கெட் திரும்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 7 candles பார்க்குறோம், மூமெண்டம் இல்லை, சேம் ப்ரைஸில் என்ன பண்ணியிருக்கிறோம், எக்ஸிட் ஆகிருப்போம். ஸோ சேம் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இது ஃபெயில்டுங்கிறதுனால ரீடெஸ்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக திரும்ப மார்க்கெட் மேலே போகலை அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.